தமிழ்நாடு பாஜகவில் இருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் இல கணேசனின் வரிசையில் சி பி ராதாகிருஷ்ணன் இணைந்துள்ளார். திருப்பூரைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தற்பொழுது 65 வயதாகிறது. தூத்துக்குடியில் உள்ள வாவூசி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த இவர் RSS அமைப்பின் இந்துத்துவா கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்பு மற்றும் ஜனசங்கத்துடன் 1973 முதலே தொடர்பில் இருந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் ஆரம்பகட்ட நிர்வாகியான சி பி ராதாகிருஷ்ணன் 1998 கோவையில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். அதனைத் தொடர்ந்து வணிகக் குழு மற்றும் அதன் துணைக்குழு உறுப்பினராகவும், உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டத்திற்கான நாடாளுமன்ற குழு உறுப்பினராகவும், நிதி அமைச்சக ஆலோசனைக் குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அதேபோல் 1999 கோவை மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார் சி பி ராதாகிருஷ்ணன். மத்திய சிறு குறு தொழில் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய கயிறு வாரியத்தின் தலைவராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன், இவர் கட்சியின் மாநில தலைவராக இருந்த காலத்தில் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கவும் வலுப்படுத்தவும் இந்த யாத்திரை ஊக்கமாக கருதப்பட்டது. 2004 திமுகவுடனான பாஜக கூட்டணி முடிவுக்கு வந்த காரணத்தால் அடுத்து அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட கடின முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். ஜெயலலிதா இதற்கு சம்மதித்து இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பிறகும் பாஜக அதில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து 2004 மக்களவைத் தேர்தல், 2014 மக்களவைத் தேர்தல், 2019 மக்களவைத் தேர்தல்களில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு 3 தோல்வியடைந்தார். தமிழ்நாட்டில் பாஜக தற்பொழுது வரை 4வது பெரிய கட்சி என்ற இடத்தை அடைய முடியாமல் தடுமாறினாலும் இப்பொழுது அக்கட்சி அடைந்திருக்கும் பிரபலத்திற்கு சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கிய காரணம். பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் உழைத்த அதன் தலைவர்களுக்கு கடந்த 9 காலமாக மத்திய அரசு ஆளுநர் பதவி வழங்கி அலங்கரித்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், இல கணேசன் உள்ளிட்டோர் ஆளுநராக அறிவிக்கப்பட்டனர். அந்த வரிசையில் தற்பொழுது சி பி ராதாகிருஷ்ணனும் இணைந்து இருக்கிறார்.